சாப்டர் டூ பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ். இப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இப்போ ஈக்கோ சிஸ்டமில் வந்து நிறையா வைல்ட் லைஃப் அண்டு கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் இருக்குது. அதோட ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னா டிஃபராக இருக்குது. டிஃபராக இருந்தாலும் க்ளோஸ்லி இன்டெக்ரேட்டட், எல்லாமே என்னென்னா இந்த சிஸ்டமில் வந்து என்னென்னா ஒருங்கிணைந்து தான் இருக்குது, க்ளோஸ்லி இன்டெக்ரேட்டட். நெக்ஸ்ட்டு ஒன்றோட ஒன்று சார்ந்து தான் இருக்குது. இப்போ பிளான்ஸை வந்து அனிமல்ஸ் வந்து பிளான்ஸை சார்ந்து இருக்குது, ஹியூமன் பீங்ஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே என்னென்னா இன்டர் டிபெண்டன்ஸாக தான் இருக்குது. இதை தான் நம்ம பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தோன்னா இந்தியா வந்து ஃப்ளோரா அண்டு ஃபானா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வேர்ல்டில் வந்து இந்தியா வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் பயோடைவர்சிட்டிஸ் வந்து லிவிங் ஸ்பீசஸ் வந்து என்னென்னா நிறையா இருக்குது. வேர்ல்டோட கம்பேர் பண்ணும்போது 8% ஆஃப் ஸ்பீசஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. நம்பர்ஸில் பார்த்தோன்னா 1.6 மில்லியன் ஸ்பீசஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இப்போ 81 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபானா அண்டு 47,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோராஸ் இருக்குது. அதில் 47,000 பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. 15,000 ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து எண்டமிக் டு இந்தியா, ஸ்பெசிஃபிக் இந்தியாவிலே இருக்கக்கூடியது. 15,000 ஃப்ளவரிங் ஸ்பீசிஸ் வந்து எண்டமிக்ஸ் டு இந்தியா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ 10% வந்து வைல்டு ஃப்ளோராஸ் இருக்குது அண்டு 20% வந்து மேமல்ஸ் வந்து என்னென்னா த்ரெட்டர்னு லிஸ்ட்டில் இருக்குது, அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஏன்னா இதை வந்து என்ன சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன அனிமல்ஸ் வந்து கிரிட்டிக்கலில் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸ்பீசிஸ் சீட்டாக், பிங் ஹெட்டட் டக், மவுண்டைன் குயில், ஃபாரஸ்ட் ஸ்பாட்டட் அவுலட் அண்டு பிளான்ஸ் லைக் மதுக்கா இன்சைன்ஸ், இது வந்து வைல்ட் ஸ்பீசிஸ் அண்டு ஹபார்டியா ஹெப்டா நியூரான், இது வந்து ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் கிராஸ். இதெல்லாம் என்னென்னா அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது. இப்போ நிறைய அனிமல் ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. 79 ஸ்பீசிஸ் ஆஃப் மேமல்ஸ், 44 ஆஃப் பேர்ட்ஸ், 15 ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்டு 3 ஆஃப் ஆம்பிபியன்ஸ் வந்து என்னென்னா அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது. 15,000 பிளான்ட் ஸ்பீசிஸும் என்டேஞ்சரில் இருக்குது. வேனிஷிங் ஃபாரஸ்ட். இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து ஃபாரஸ்ட் வந்து அதிகமான இடத்துல இருக்குது. ஃபாரஸ்ட் அண்டு ட்ரீ கவர் வந்து ஏரியா வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 78.92 மில்லியன் ஹெக்டேக்கர்ஸ் இருக்குது. இப்போ 24.01% வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியா எப்படி இருக்குன்னா, டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து 12.24%, ஓப்பன் ஃபாரஸ்ட் வந்து 8.99% அண்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் 0.14%. டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட், ஓப்பன் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2013 பொறுத்து டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதோடய ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10,098 கிலோமீட்டர் சின்ஸ் 1997 இருந்து 10,098 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஏன் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, நிறையா டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் வந்து என்னென்னா பிளான்டேஷன்ஸ் பண்ணுறாங்க, மரங்களை நடுறனால இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ பேஸ்டு ஆன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸை பொறுத்து, IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்டு நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறான்னு பார்த்தோன்னா, நார்மல் ஸ்பீசிஸ், நார்மல் ஸ்பீசிஸ்னா அதோடய பாப்புலேஷன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், அது அழிய போகுது அப்படின்லாம் நம்ம இப்போ வந்து சொல்ல முடியாது. இது என்னென்னு சொல்கிறோம்னா கேட்டில்ஸ், ஆல்பைன் அண்டு ரோடன்ஸ், இதெல்லாம் என்னென்னா நார்மல் ஸ்பீசிஸில் இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னா, இது வந்து என்னென்னா அழிஞ்சிரும், கொஞ்ச நாளில் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் என்னென்னா சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால அதோடய பாப்புலேஷன்ஸ் வந்து குறையிறனால இது வந்து நம்ம அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பிளாக் பக், குரோக்கோடைல், இந்தியன் வைல்டாஷ், இந்தியன் ரைனோ,
லயன் டெய்ல் மக்காக் அண்டு சாங்கை இதெல்லாம் என்னென்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வல்னரபிள் ஸ்பீசிஸ். வல்னரபிள் ஸ்பீசிஸ்னால் நார்மலாக இருக்க பாப்புலேஷன்ஸ் வந்து என்டேஞ்சர்டுக்கு வந்து மூவ் ஆகுது, எக்ஸ்டிங்ஷனுக்கு மூவ் ஆகலை, அழிஞ்சு போகிறதுக்கு மூவ் ஆகலை. எங்கே இதெல்லாம் அழியக்கூடிய நிலைமைக்கு வந்துருமோ அப்படின்ற ஸ்பீசிஸை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறதா என்ன சொல்கிறோம்னா வல்னரபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அழியறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் என்டேஞ்சர், ரொம்ப அழியக்கூடிய நிலைமையில் இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக போகிறது தான் வல்னரபிள் ஸ்பீசிஸ். இப்போ பார்த்தோன்னா இதோட பாப்புலேஷன்ஸ் வந்து சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால என்னதுன்னா இதோட பாப்புலேஷன்ஸ் லெவல் வந்து சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால டிக்ளைன் ஆகுது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா என்டேஞ்சர்டு கேட்டகரிக்கு வந்துருமோ ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிற ஸ்பீசிஸ் தான் வல்னரபிள் ஸ்பீசிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ப்ளூ ஷிப், ஏஷியாட்டிக் எலிஃபண்ட், கங்காட்டிக் டால்ஃபின், இது எல்லாமே வல்னரபிள் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு ரேர் ஸ்பீசிஸ். ரேர் ஸ்பீசிஸ் என்னென்னா அதோட பாப்புலேஷன்ஸ் லெவல் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோன்னா இப்போ நார்மலாக பார்த்தோன்னா காகம் வந்து அதிகமாக இருக்கும், கிளி குருவி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரேராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதோட பாப்புலேஷன்ஸ் வந்து க்ரோவோட கம்பேர் பண்ணும்போது என்னென்னா கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரி நிறையா ஸ்பீசிஸில் வந்து பாப்புலேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி பாப்புலேஷன்ஸ் கம்மியாக இருக்கிறது அழியக்கூடிய நிலைமைக்கு வந்துருமோ இல்லாட்டி என்டே வல்னரபிள் கேட்டகரிக்கு வந்துருமோ அப்படி சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து அதே மாதிரி கண்டினியூ ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ரேர் ஸ்பீசிஸ். ஸ்மால் பாப்புலேஷன் தான் இருக்கும் ஏற்கனவே அந்த ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு என்டேஞ்சர் ஆர் வல்னரபிள் கேட்டகரிக்கு மூவ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் மூவ் ஆயிருமோன்னு சொல்கிறது தான் ரேர் ஸ்பீசிஸ். என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஹிமாலயன் ப்ரௌன் பியர், வைல்டு ஏஷியாட்டிக் பஃபலோ, டெசர்ட் ஃபாக்ஸ் அண்டு ஹார்ன்பில், இதெல்லாம் ரேர் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு எண்டமிக் ஸ்பீசிஸ். எண்டமிக் ஸ்பீசிஸ்னால் அந்த ஸ்பீசிஸ் வந்து பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், அந்த கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்தமான் டீல், நிக்கோபார் பீஜியான், அந்தமான் வைல்ட் பிக் அண்டு மித்துன் இன் அருணாச்சல் பிரதேஷ், இதெல்லாம் அந்த ஏரியாவுக்குரிய ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஆனால் இது தேடி பார்த்தோம் இந்த ஸ்பீசிஸ் வந்து நம்மளுக்கு கண்ணில் படாது, சரி அழிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க, அதுதான் எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ். எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா ஏஷியாட்டிக் சீட்டாக், பிங்க்ஹெட் டக், இது ரெண்டுமே எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ், அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஏஷியாட்டிக் சீட்டா இது எங்கே போச்சு இப்படின்னு பார்த்தோன்னா அழிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். இது வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் மேமல், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய லேண்ட் மேமல். இது ஒரு கேட் ஃபேமிலியில் சேர்ந்தது. அதோடய ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 112 கிலோமீட்டர் பெர் ஹார்க்கு வந்து 112 கிலோமீட்டர்ஸ் வந்து மூவ் ஆயிரும். இது வந்து எப்படி பார்க்க லியோபேட் மாதிரி தான் இருக்கும். அதோட கண்ணில் வந்து எப்படின்னா டியர் டாக் அந்த ஷேப்டு லைன் வந்து இருக்கும், ஒரு லைன் இருக்கும். நோஸில் இருந்து கார்னர் ஆஃப் ஐயில் இருந்து மவுத் வரைக்கும் ஒரு லைன் இருக்கும் நோஸ்க்கு ரெண்டு சைடுமே. நெக்ஸ்ட்டு 20th century இது வந்து என்னென்னா 20th century முன்னாடி வரைக்கும் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு, நிறையா இடத்துல இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஏஷியாட்டிக் சீட்டா வந்து அழிஞ்சு போச்சு, இந்தியாவில் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு 1952 எங்களோட கண்ட்ரியில் ஏஷியாட்டிக் சீட்டா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு 1952 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன பார்த்தோம், எதுனால இது அழியுது, அதற்கான காரணம் என்ன, இது அழியக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நேச்சர்லேருந்து நம்ம ரிசோர்ஸை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எடுத்துக்கிறோம். ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், வுட் பார்க்ஸ், லீவ்ஸ், ரப்பர், மெடிசின், ஃபுட் ஃபோல்டர்ஸ், மேனூஸ், இது எல்லாமே நம்ம என்னென்னா நேச்சரில் இருந்து தான் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இதை ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ் வந்து என்னென்னா டிக்ளைன் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ரொம்ப நம்மளோட கண்ட்ரியில் ரொம்ப டிப்ளிஷன் ஆக ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்தோன்னா காலனியல் பீரியட் அப்போ. அவங்க வந்து ரயில்வே, அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல் அண்டு சயின்டிஃபிக், ஃபாரஸ்ட்ரி, மைனிங் ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க.
அப்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் ரொம்ப அழிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போனதுக்கப்புறமும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டை வந்து அழிக்க ஆரம்பித்தாங்க. 1951 to 1918 இதுக்கு நடுவில் என்னென்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க, இதுக்கு நடுவில் 26,200 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக இந்தியாவில் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இங்கே இருக்க ட்ரைபல் பெல்ட்ஸில் வந்து நார்த் ஈஸ்டர்ன் அண்டு சென்ட்ரல் இந்தியாவில் டீஃபாரஸ்ட் ஆர் டீக்ரேட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் அண்டு சென்ட்ரல் ஏரியாவில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜும்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு பேருக்கு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லிட்டு மூணு பேர் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இப்போ ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் என்னென்னா இங்கே இருக்க ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிவிட்டு இங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே சாயிலில் இருக்க ஃபர்டிலிட்டி வந்து அதோடய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும், வேறு லேண்டுக்கு போவாங்க, அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்னென்னா இங்கே இருக்க அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் எரிச்சிருவாங்க, அதான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன். எரிச்சிட்டு வேறு இடத்துக்கு போய் இதே மாதிரி ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி கல்டிவேட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த இடம் லாஸ் ஆனோடனே, ஃபர்டிலிட்டி லாஸ் ஆனோடனே திரும்ப இங்கே வந்து திரும்ப இதுக்கு வந்து என்னென்னா ஃபெர்டிலிட்டி கெயின் பண்ணிடும், இந்த இடத்துல கல்டிவேட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர், ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ் ஆர் ஜும்மிங் கல்டிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சில எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்காண்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காண்டி சில ஸ்பீஷீஸை மட்டும் கல்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டு இப்போ டீக்கு தேக்கு மரம் மட்டும் கல்டிவேட் பண்ணுவாங்க, ஏன்னா அது எக்கனாமிக்கலாக நல்ல வேல்யூபிள், காசுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா நல்ல ரேட்டுக்கு போகும், ஆனால் மற்ற ஸ்பீஷீஸ் வந்து அந்த இடத்துல கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிறத கிளியர் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க ஸ்பீஷீஸ்லாம் அழிஞ்சிருது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிங்கிளாக இருக்கிறத மட்டும் சிங்கிள் ஸ்பீசிஸை மட்டும் கல்டிவேட் பண்ணுறத என்ரிச் பிளான்டேஷன்னு சொல்கிறாங்க. அது கமர்ஷியலி வேல்யூபுளாக தான் இருக்குது, ஆனால் என்னென்னா மற்ற ஸ்பீசிஸை வந்து அழிச்சிருது. டீக் மோனோகல்ச்சர் இன் சவுத் இந்தியாவில் வந்து டீக் மோனோகல்ச்சர்னால் மற்ற ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணிவிட்டு டீக் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிர்பைன் பிளான்டேஷன் இன் ஹிமாலயாஸ் ரீப்ளேஸ்டு ஹிமாலயன் ஓக்ஸ் அண்டு ரோடோடென்ட்ரான் ஃபாரஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இங்கே சிர்பைன் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. சில லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ்னாலேயும் என்னென்னா ஃபாரஸ்ட் வந்து லாஸ் ஆகுது. 1951 இருந்து 5,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாஸ் வந்து ரிவர் வேலி ப்ராஜெக்ட்னால் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஃபாரஸ்ட்லாம் என்னென்னா கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணுறது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. நிறையா ப்ராஜெக்ட்ஸுக்காண்டி நர்மதா சாகர் ப்ராஜெக்ட் மத்திய பிரதேஷில் வந்து 40,000 ஹெக்டேக்கர்ஸ் ஃபாரஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மைனிங் ஆக்டிவிட்டீஸும் டீஃபாரஸ்டேஷன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன்ஸ். பக்ஸா டைகர் ரிசர்வ்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால், இங்கே வந்து டோலமெண்ட் மைனிங்னால் இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து டீஃபாரஸ்டேஷன்ஸ் வந்து அக்வர் ஆகுது. இங்கே வந்து நிறையா ஸ்பீசிஸ் வந்து என்னென்னா நேச்சுரல் ஸ்பீசிஸோட ஹேபிட்டட் அதோட வாழ்விடம் வந்து பாதிக்கப்படுது, ஏன்னா அந்த இடத்துல வந்து மைனிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறனால. நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன் ரூட், யானைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், அப்போ அந்த இடத்துல அவங்க டோலமைட் மைனிங்காண்டி மைனிங் தோண்டும் போது அந்த இடத்துல குழி பள்ளம் அந்த மாதிரிலாம் உருவாகுது. அப்போ வந்து அதோட மைக்ரேஷன்ஸ் ரூட் வந்து என்னென்னா பாதிக்கப்படுது, கிரேட் இந்தியன் எலிஃபேண்ட். அடுத்து நிறைய ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து டிப்ளீட் ஆகுதுன்னா இன்னொன்று கிரேசிங், மேய்ச்சலுக்கு விடுறாங்க கால்நடைகளை, அதுக்கப்புறம் ஃபியூவல் வுட் கலெக்ஷன்ஸ்க்காண்டி வந்து அவங்க வந்து ட்ரீஸை கட் பண்ணுறாங்க, அதனால தான் டீஃபாரஸ்டேஷன்ஸ் வந்து அக்வர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா ஃபியூவல்ஸ்க்காண்டி வுட்ஸை கலெக்ட் பண்ணும்போது மொத்த ட்ரீஸுமே வெட்டாமல் அவங்க அந்த பிரான்ச்சஸை மட்டும் கட் பண்ணிக்கிட்டால் அது ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹிமாலயன் யூ இன் ட்ரபிள், இது வந்து என்னென்னா ஒரு மெடிசினல் பிளான்ட் ஹிமாலயன் யூ அப்படின்றது. இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்
அருணாச்சல் பிரதேசில் வந்து இந்த ஹிமாலயன் யூ இருக்குது. இதிலேருந்து ஒரு கெமிக்கல் காம்போனன்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அது பேர் டாக்ஸால். அதோட பார்க் நீடில் ஸ்விங்ஸ் ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீஸில் இருந்து இந்த ட்ரீஸில் இருக்க எல் பார்ட்ஸில் இருந்து என்னென்னா இந்த மருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது என்னென்னா சம் கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸாக யூஸ் ஆகுது, வேர்ல்ட் லெவலில் நல்லா செல்லிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீஸை வந்து என்னென்னா ட்ரீஸில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதனால் இந்த ட்ரீஸ் வந்து அழியக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸாக 1 டிகேட்னா 10 இயர்ஸ், அப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் யூ ட்ரீஸ் வந்து ட்ரை ஆயிருச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் அருணாச்சல் பிரதேஷில் நிறையா ட்ரீஸ் வந்து இந்த பார்க்ஸ் இதிலேருந்து எடுக்கும்போது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அழியக்கூடிய நிலைமைக்கும் இந்த ட்ரீஸ் வந்து மாறிடுச்சு. அடுத்து பார்த்தோன்னா habitat destructions, hunting, poaching, over-exploitations, environmental pollutions, poisoning, forest fires, இதெல்லாம் important factors. Biodiversity வந்து decline ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு important factors. அடுத்து பார்த்தோன்னா ஓவர் பாப்புலேஷன்ஸ் இன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். இந்தியா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், சில கண்ட்ரிஸ் இருக்குது, இந்தியா நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரிஸ், அதில் இந்தியாவும் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸில் ஒரு கண்ட்ரிஸ். இங்கே வந்து என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்ஸ் இங்கே தான் ரொம்ப நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆவரேஜ் அமெரிக்கன்ஸ் 40 times கன்சியூம்ஸ் மோர் தென் ரிசோர்ஸ் தென் ஆவரேஜ் சோமாலி. ஆவரேஜ் ஒரு சோமாலியனை விட ஆவரேஜ் அமெரிக்கன்ஸ் வந்து எவ்வளோனா 40 times வந்து மோர் தனாக அவங்க வந்து கன்சியூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் ரிச்சஸ்ட் 5% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஈக்காலஜிக்கல் டேமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவோட ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து பாதி போயிருச்சு. அதில் 1/3 ஆஃப் வெட்லேண்ட்ஸ் வந்து ட்ரைன் அவுட் ஆயிருச்சு. 70% ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து பொல்யூட்டட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு 40% ஆஃப் மேங்க்ரூவ்ஸ் வைப்ட் அவுட். இப்போ என்னென்னா ஃபாரஸ்ட் வந்து இந்த ஹண்ட்ரிங் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த கமர்ஷியல் வேல்யூ பிளான்ஸ்னால எல்லாமே அழிஞ்சுட்டே வருது. இப்போ இந்த ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறனால வைல்ட் லைஃப்பை வந்து அழிக்கிறனால இது ஒரு பயாலஜிக்கல் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, லாஸ் ஆஃப் கல்ச்சுரல் டைவர்சிட்டியும் கூட. ஏன்னா அங்கே வந்து நிறையா கம்யூனிட்டிஸ் ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி நிறையா கம்யூனிட்டிஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஃபுட்டு ட்ரிங்கிங் வாட்டர் மெடிசின்ஸ் எல்லாமே அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்து தான் கிடைக்குது. இப்போ புவர் உமன்ஸ் தான் இதனால் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க, அந்த ஏரியாஸில் இருக்க விமன்ஸ் தான். ஏன்னா அவங்க அந்த ஃபியூவல் கலெக்ஷன்ஸுக்காண்டி வாட்டருக்காண்டி ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதாக இருக்கும், மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. இதனால் என்னென்னா அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து விமன்ஸுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இப்போ 10 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா அவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸே இன்க்ரீஸ் ஆகிறனால அவங்களோட குழந்தைங்க உங்களையெல்லாம் என்னென்னா பார்த்துக்க முடியாத நிலைமை கூட வருது. நெக்ஸ்ட்டு டீக்ரடேஷன்ஸ்னால ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷனால அந்த இடத்துல ஃப்ளட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த நெக்ஸ்ட்டு ஃப்ளட்ஸ் வர்றதுனால அந்த புவரஸ்ட் ஏரியாவை அடிச்சுட்டு போயிடும். அதனால் அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப் இன் இந்தியா, நம்மளோட வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்ஸையும் நம்மளோட ஃபாரஸ்ட்டையும் நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கிறணும். இப்போ கன்சர்வேஷன்ஸ்னால நம்ம என்னென்னா நம்மளோட ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டியை பாதுகாக்கிறோம், நம்மளோட லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் வாட்டர் ஏர் சாயில் இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னா பாதுகாக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸையும் நம்ம பாதுகாக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரில் இன்னும் ட்ரெடிஷ்னல் க்ராப் வெரைட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷரிஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஃபிஷ் இல்லாட்டி அந்த பாண்ட்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும், ரொம்ப பொல்யூட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சில மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபிஷ்ஷே சாப்பிட்றனால அது என்னென்னா அங்கே வந்து ஒரு கிளியர் வாட்டரை வந்து ஃபிஷர்ஸ்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. இன் 1916 அண்ட் 1917 கன்சர்வேஷன் டிமாண்டட் இதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நேஷ்னல் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க.
இந்தியன் வைல்ட்லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 வந்து இம்ப்ளிட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா நிறைய ஹேபிடேட்ஸை வந்து பாதுகாக்கணுன்றது தான் மெயின் எய்மு. இங்கே நிறைய ஸ்பீசிஸை வந்து எந்தெந்த ஸ்பீசிஸை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க. இதோட ப்ரோக்ராமோட மெயின் எய்ம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி வெளியிடுறனால என்னென்னா ஹண்டிங் பண்ணக்கூடாது, அதை வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, அதோட ஹேபிடேட்ஸை வந்து அழிக்கக்கூடாது, இருப்பிடத்தெல்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறனால அதோட பாப்புலேஷன்ஸோட கவுண்ட்ஸை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சென்ட்ரல் அண்ட் மெனி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில அனிமல் ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு நல்லா ஃபெமிலியராக தெரிஞ்ச ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தோன்னா டைகர் ப்ராஜெக்ட். இதுதான் நல்லா தெரியும். இதில் என்னென்ன ரொம்ப அழியக்கூடிய நிலைமையில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டைகர், 100 ரைனோஸ், காஷ்மீர் ஸ்டாக், க்ரொக்கோடைல்ஸ். க்ரொக்கோடைலில் 3 டைப்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் அண்டு கேரியல். நெக்ஸ்ட்டு இந்தியன் எலிஃபண்ட், பிளாக் பக், கிரேட் இந்தியன் பர்ஸ்டர்ட்ஸ் அண்டு ஸ்னோ லியோபேட், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ ப்ராஜெக்ட் டைகர் பார்த்தோன்னா 1973 வந்து என்னென்னா 180,827 டைகர் தான் பாப்புலேஷன்ஸ் இருக்குது. 55,000 இருந்து வெறும் 1,827 வரவும் நம்மளுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் நான் இவ்வளோ இருந்த பாப்புலேஷன் இவ்வளோ வந்துருச்சு இன்னும் அழிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா இதை வந்து இதோட ஸ்கின்னுக்காண்டி இதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா போன்ஸுக்காண்டி இதை வந்து ஹண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இதோட போன்ஸ்லாம் சில ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால இதை வந்து என்னென்னா ஹண்டிங் பண்ணுவாங்க, அதெல்லாம் பேன் பண்ணுறாங்க. இந்தியா அண்டு நேபாளிலேயே 2/3 டைகர்ஸ் வந்து இந்தியா அண்டு நேபாள் கண்ட்ரீஸில் தான் இருக்குது, வேர்ல்டில் இருக்க டைகர் பாப்புலேஷனில். இப்போ ப்ராஜெக்ட் டைகர்னால என்னென்னா 1973 ஃபஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணுறாங்க. இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் 1985 4,002 டைகர்ஸ் இருக்குது, 1989 4,334 டைகர்ஸ் இருக்குது. ஆனால் 1993 அதோடய பாப்புலேஷன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு, 3,600 டைகர்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் 39 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதோடய ஏரியாஸ் வந்து 32,137.14 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஏரியாவில் இருக்குது. இப்போ வந்து இது என்னென்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் இருந்து இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் டைகர் மூலமாக நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே வர்றோம். இப்போ வந்து கோபட் நேஷ்னல் பார்க் இன் உத்தரகாண்ட், சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க் இன் வெஸ்ட் பெங்கால் அண்டு பந்தவ்கார் நேஷ்னல் பார்க் இன் மத்திய பிரதேஷ், சரிஷ்கா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இன் ராஜஸ்தான், மானஸ் டைகர் ரிசர்வ் இன் அசாம் அண்டு பெரியார் டைகர் ரிசர்வ் இன் கேரளா. இங்கெல்லாம் என்னென்னா டைகர்ஸ் வந்து இருக்குது இந்த ரிசர்வ்ஸில் எல்லாம். இதெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ். நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷனோட ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா சில ஸ்பீசிஸை மட்டும் பாதுகாக்கணும் அப்படின்றது இல்லை, இந்த பயோடைவர்சிட்டியவே பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் எய்ம். இப்போ வந்து என்னென்னா சின்ன சின்ன உயிரினங்களை கூட பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதில் சில இன்செக்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. வைல்ட் லைஃப் ஆக்ட் 1918 அண்ட் 1986 நிறையா 100 பட்டர்ஃப்ளைஸ், மோன்ஸ், பீலட்ஸ், 1 ட்ராகன் ஃப்ளைஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1991 6 பிளான்ட் ஸ்பீசிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டைப்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், என்னென்ன ஃபாரஸ்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும், வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ணணும்னா கண்ட்ரி ஃபுல்லாக அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். இப்போ வந்து என்னென்னா
கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. இப்போ கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அன்கிளாஸ்டு ஃபாரஸ்ட். இப்போ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னா மோர் தென் ஹாஃப் ஆஃப் அ டோட்டல் ஃபாரஸ்ட் லேண்டு வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு வந்து ரொம்ப வேல்யூபிள். இங்கே வந்து ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸை கன்சர்வ் பண்ணுறாங்க. ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டு வந்து ஒன் தேர்ட் ஆஃப் அ டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். ஒன் தேர்ட்னா மூணில் ஒரு பங்கு வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். இதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்னென்னா ஃபர்தர் டிப்ளீஷனை வந்து தடுக்கிறாங்க. அடுத்து அன்கிளாஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னா பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் அண்டு வேஸ்ட்லேண்ட் வந்து கவர்மெண்ட் இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆர்ஸ் இருக்கும், இல்லாட்டி கம்யூனிட்டிஸோட லேண்டாக இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்கிளாஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அண்டு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டை பெர்மனன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதுக்கு பெர்மனன்ட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து இங்கே வந்து டிம்பர் ப்ரொடியூஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. அதர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்டிவ் ரீசன்காண்டி இந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேசில் வந்து லார்ஜஸ்ட் ஏரியா வந்து பெர்மனன்ட் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிராலெலாம் நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்குது. பீகார், ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஒடிஷா அண்டு ராஜஸ்தானில் வந்து எல்லாமே ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத் இங்கே வந்து என்னென்னா அன்கிளாஸ்டு ஃபாரஸ்ட் வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து இதை லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு வராங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா கம்யூனிட்டி அண்டு கன்சர்வேஷன்ஸ். ஒரு கம்யூனிட்டிஸ் வந்து எப்படி அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அவங்க அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்க ஏரியாவை வந்து எப்படி மேனேஜ் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ கன்சர்வேஷன்ன்றது நம்ம கண்ட்ரியில் ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா சில விஷயங்களை வந்து சில ட்ரீஸ்லாம் இருக்காதுன்னா அங்கே காட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பத்திரமாக பார்த்துக்கணுன் இருப்பாங்க. சில பிளேஸ்க்கு போகக்கூடாது, அங்கே இருக்க ஃபாரஸ்ட்லாம் வெட்டக்கூடாது, புனித இடமாக வந்து அவங்க வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி தான் கம்யூனிட்டிஸும் நினைக்கிறாங்க, கம்யூனிட்டி பீப்புள்ஸும் ட்ரைபல் பீப்புள்ஸும் நினைக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஃபாரஸ்ட் வந்து சில ட்ரெடிஷ்னல் கம்யூனிட்டிஸ்க்கு ஹோமாக இருக்குது. இங்கே வந்து சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி மைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கம்யூனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. சரிஸ்கா டைகர் ரிசர்வ் ராஜஸ்தான் வில்லேஜர்ஸ் வந்து என்னென்னா மைனிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. இதே மாதிரி மெனி ஏரியாஸில் வந்து வில்லேஜர்ஸ் வந்து அவங்களோட ஏரியாஸை வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் ஃபைவ் வில்லேஜ் இன் சால்வார் டிஸ்ட்ரிக் ஆஃப் ராஜஸ்தான், ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ஸில் அங்கே இருக்க ஃபைவ் வில்லேஜில் இருக்கவங்க என்னென்னா 1200 கெட்டெக்சர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து பைரோதேவ் டகாவ். இங்கே என்னென்னா இது வந்து ஒரு புனித ஸ்தலமாக நினைக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களோட ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான், மற்ற பீப்புள்ஸ் யாரையும் அவங்க இன்வால்வ் ஆக விட மாட்டாங்க, ஹண்டிங் பண்ணலாம் அலோ பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட்டு என்க்ரோச்மெண்ட்டுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஸ்கேர்டு க்ரோவ்ஸ் எ வெல்த் ஆஃப் டைவர்ஸ் அண்ட் ரேர் ஸ்பீசிஸ். இப்போ பார்த்தோன்னா நேச்சர் ஒர்க்ஷிப் பண்ணுறது சில ட்ரைபல் பீப்புள்ஸோட பிலீஃப். ட்ரைபல் பீப்புள்ஸோட பிலீஃப் மட்டும் இல்லை, இந்தியாவில் மேக்ஸிமம் இருக்கவங்க வந்து நேச்சரை வந்து நம்ம ஒர்க்ஷிப் பண்ணுறோம். இவங்க என்னென்னா இங்கே இருக்க ஃபாரஸ்டெல்லாம் என்னென்னா அதோட ஒரிஜினல் ஃபார்ம்லேயே இருக்கணும், அதில் இருக்க சேஞ்சஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை வந்து பாதுகாக்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாக்ரட் க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க வந்து என்னென்னா லோக்கல் பீப்புள் வந்து வெட்ட மாட்டாங்க, மற்றவங்க இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில சொசைட்டிஸ் பீப்புள்ஸ் ஆஃப் பார்த்தோன்னா அவங்க சில ட்ரீஸை வந்து என்னென்னா
ஒரு கடவுள் இருக்க மாதிரி அவங்க நினைப்பாங்க, ஒரு புனிதமாக நினச்சி அவங்க அதை போட்டுருவாங்க. இப்போ முந்தாஸ் அண்டு சாந்தால் ஆஃப் சோட்டா நாக்பூர் ரீஜியனில் மஹு அண்டு கடம்பா அந்த ட்ரீஸை வந்து என்னென்னா இவங்க வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ட்ரைபல்ஸ் ஆஃப் ஒடிசா அண்டு பீகார் வந்து டர்மரிண்ட் அண்டு மேங்கோ ட்ரீஸை வந்து அவங்க வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது. நேச்சரை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இதனால் என்னென்னா நேச்சரையும் நேச்சரோட ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னா பாதுகாக்க முடியுது. இப்போ சில டெம்பிள்ஸில் பார்த்தோன்னா நிறையா லாங்குவேஜ்லாம் இருக்கும், அங்கே இருக்கவங்க அதுக்கு சாப்பாடு போடுவாங்க, அதை துன்புறுத்த மாட்டாங்க, பிடிச்சிட்டு போக மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க காடாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா ராஜஸ்தானில் பார்த்தோன்னா பஸ்னோ வில்லேஜில் அங்கே என்னென்னா பிளாக் பக்ஸ் வந்து நிறையா இருக்கும், பீகாக்ஸ், நீல்கை இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து அவங்க என்னென்னா ஒர்க்ஷிப் பண்ணுறாங்க. அடுத்து ஃபேமஸ் சிப்கோ மூமெண்ட். இது என்னென்னா அங்கே இருக்க கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ் வந்து டீஃபாரஸ்டேஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்டே வந்து எகெயின்ஸ்டாக அவங்க வந்து கான்ஃப்ளிக்ட், அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் நடக்கும். இதனால் பீப்புள்ஸ் வந்து இந்த சிப்கோ மூமெண்ட்னால் பீப்புள் வந்து ஃபுல்லாக வின் பண்ணாட்டினாலும் அவங்க என்னென்னா அங்கே இருக்க இண்டிஜியஸ் ஸ்பீசிஸை எனாமஸாக பிளான்டேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா சில இப்போ வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது கல்டிவேட் பண்ணுறதுக்கு, நிறைய மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸும் இருக்குது. ஆனால் ஃபார்மர்ஸ் அண்ட் சிட்டிசன் குரூப்ஸ் லைக் பீச் பஜோ, அண்டோலன் அண்டு நாவ்தயன் இந்த ரீஜியன்ஸில் இருக்கவங்க, இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல்ஸையும் அவங்க வந்து யூஸ் பண்ணலை. சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும், எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலை, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இன் ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா அங்கே இருக்க கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸோடு சேர்ந்து அவங்க ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து 1988 ஸ்டேட் ஆஃப் ஒடிசாவில் ஃபர்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா இங்கே இருக்க வில்லேஜஸ் பீப்புள்ஸ் வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸோடு சேர்ந்துட்டு ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்களோட சேர்ந்து கிடைக்கிறனால என்னென்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஃபாரஸ்ட் மேலே அவ்வளோ பற்றா இருக்காங்க, அங்கே இருக்க கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ்லாம் நம்மளோட ஃபாரஸ்ட்டை நம்ம பாதுகாத்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஃபுட்டு வாட்டர் எல்லாமே கிடைக்கும். அதுவும் போல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறனால அவங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டிம்பர்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் டிக்ரேடட் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தோன்னா லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்க ஃபாரஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே என்னென்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஃபேவராக தான் யோசிக்கிறாங்க லோக்கல் கம்யூனிட்டிஸ் பீப்புள், அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம். தேங்க்யூ.